வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் முதுகுளத்தூரில் மணிகண்டன்கிற ஒரு கல்லூரி மாணவர் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே இறந்திருக்காரு. இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் விஷம் அறிந்து இறந்திருக்கிறதாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே மணிகண்டன் விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். இதில் ஒரு புதிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் விஷம் அருந்தினார் அப்படின்னு சொல்லி காவல்துறை உயர் அதிகாரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். அதனால் காவல்துறை மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் எல்லாருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா, காவல்துறையில் நான் இருந்ததுனால கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் எனது பணி காவல்துறையில் இருந்ததுனால பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு நான் வந்து ஒரு அட்வைஸாகவே இதை சொல்ல விரும்புகிறேன். என்றைக்குமே காவல்துறைங்கிறது பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு தான் இருக்குது. காவல்துறைங்கிறது அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை காண்பிப்பதற்கான ஒரு ஆயுதம் கிடையாது. அதை முதல்ல உயர் அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தால் அந்த தவறு வந்து நடுநிலைமையாக இருந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கடமை. அப்போ தான் பொதுமக்களுக்கு காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை வரும். அப்படி இல்லாமல் காவல்துறை ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸ், ஒரு முரட்டுத்தனமான ஒரு இது துறை அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரை வந்து மக்கள் மத்தியில் எடுத்தால் அது வந்து ஜனநாயக நாட்டுக்கு நல்லதில்லை. அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, விஷமே அருந்தினாருன்னு வச்சுக்கோங்க மணிகண்டன். எதுக்காக அந்த விஷத்தை அது அருந்தினார்? காவல்துறை முதல் நாள் நைட்டை அவரை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 3 மணி நேரம் விசாரிச்சுருக்காங்க. திரும்பி வந்த மணிகண்டன் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட காவல்துறை சித்திரவதை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் விஷம் அழுதியிருந்தால் அந்த தற்கொலைக்கு வந்து தூண்டுதலாக இருந்தது யார்? காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் தானே. அப்போ மற்ற வழக்குகளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டுதலாக யார் இருந்தாங்களோ அவங்க மேலே தற்கொலைக்கு தூண்டியதாக 306 ஐபிசியில் வழக்கு பதிவு செய்வீங்கல்ல? அப்போ இந்த இதில் அந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லார் மேலேயும் 306 பிரிவின் கீழே நீங்கள் வழக்கு தொடரணுமா இல்லையா? சாதாரண ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் தான் காவல்துறைக்கும் பொருந்தும். அதனால் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறது, அந்த சம்பந்தப்பட்ட கீழத்தூவல் காவல் நிலையத்தைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அத்தனை அதிகாரிகள் மேலேயும் 306 சட்டப்பிரிவில் 10 வருடம் தண்டனை வரக்கூடிய வழக்கை நீங்கள் பதிவு செய்யணும். மனசாட்சியுடன் நடக்கணும். நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்லியிருக்கார் ஒரு அதிகாரி, உயர் அதிகாரியே, அங்கே வந்து போதைப்பொருள் அதிகம் இருந்தது, அதனால் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு. போதைப்பொருள் அதிகம் இருந்தால் போதைப்பொருள் கடத்தினவன் மேலே நீங்கள் அதிக நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை, நீங்கள் வந்து இந்த பையன் பார்த்தீங்கன்னா 21 வயசு பையன், காலேஜ் பையன், 21 வயது நிரம்பியவன், அவன் மேலே வழக்குகள் எதுவுமே இல்லை. போதைப்பொருள் கடத்தலுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. போதைப்பொருள் அதிகம் இருந்தால் ரோட்டில் போகிறவன் வர்றவன் வண்டியை நிறுத்தாமல் போகிறவன் எல்லாத்தையும் அடித்து கொண்டுடலாமா? எப்படி இது எந்த மனிதாபிமானமற்ற செயல் தானே? இதுக்கு உயர் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கலாமா? அதனால் நான் இதில் பதிவு செய்யக்கூடிய கருத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் இல்லை சார், இப்போ காவல்துறை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறதே தவறுன்னு சொல்கிறீங்களா? ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கலாம், சித்திரவதை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அவன் வந்து அவங்க தரப்புலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, நாங்கள் எதுவும் பண்ணலை. சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னொன்று பாருங்கள், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி வச்சது எதுக்குன்னா, காவல்துறை இது பணியை ஒழுங்காக செய்கிறாங்களா, உள்ளே எதுவும் தவறு நடக்குதா, இந்த அனாவசியமான சித்திரவதையெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காகத்தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிசிடிவி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் சிசிடிவி கவரேஜ் எப்படி கொடுக்கணும்? மணிகண்டன் உள்ளே வந்ததுலேருந்து 3 மணி நேரம் காவலுக்கு அங்கே வச்சுருக்கீங்க, 3 மணி நேரம் அவனை விசாரணை நடத்தியிருக்கீங்க, 3 மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜை தானே நீங்கள் கொடுக்கணும் கோர்ட்டில். 2 நிமிஷம் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்குறீங்கன்னா நீங்களே அந்த சிசிடிவியில் பதிவுகளை எடிட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய அந்த 2 நிமிஷத்தை மட்டும் கொடுத்துருக்கீங்க தானே அர்த்தம். வெளியேறும் போது அவர் நல்ல உடல்நிலைமையோடு இருந்தாருன்னு சொல்லி இல்லை, நீங்கள் உள்ளே வந்து சித்திரவதை பண்ணி அவன் அந்த பையன் சொல்கிறான் என்னை அடித்தாங்க சித்திரவதை பண்ணாங்கங்கிறான். நீங்கள் 3 மணி நேரம் பண்ண விசாரணையோட ஃபுட்டேஜை நீங்கள் கொடுக்கணும்ல, வெளியில் வரும்போது நல்லா வருவாங்க, உள்காயங்கள் எவ்வளவு இருந்திருக்கும் நீங்கள் அடித்ததில்ல, இல்லைன்னா அந்த பையன் இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த பையன் போதை மருந்து பழக்கத்துக்கும் அடிமை ஆகாதவன், போதைப் பொருளும் கடத்தாதவன், 2-வீலர் வாங்குறதுக்காக இப்போ வீட்டில் 20,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகிறான். அப்படிப்பட்ட ஒருத்தனெல்லாம் நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் போனாங்கன்னா அடித்து கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் காவல்துறையில் இவங்கெல்லாம் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள்.
அந்த கீழத்தூவல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவங்கெல்லாம் காவல்துறையில் இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள். இவர்களை விட்டீங்கன்னா அது சாத்தாங்குளம் மாதிரி இன்னும் பல அவப்பெயர் காவல்துறைக்கு வந்துடும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இது நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்தை சொல்கிறீங்க, நான் பல இதில் சொல்லியிருக்கேன். போஸ்ட்மார்ட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் டாக்டருங்க யாரும் ஒழுங்காக பண்ணுறதில்ல. அந்த பிணவரை நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிணவரைன்னு ஒன்று இருக்கும் மார்ச்சொலி, அது உள்ளே அறுக்கிறது இப்போ இது பண்ணுறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பவுண்டர் தான். டாக்டருங்க கர்சிஃபை மூக்கில் கட்டிட்டு எட்டி பார்த்துட்டு போய் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்கன்னு ஏற்கனவே பல பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மதுரை ஹைகோர்ட்டில் 120 போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாளில் நடந்து அதை கட் அண்ட் பேஸ்ட் பட்டி ஒட்டுனதெல்லாம் கண்டுபிடிச்சு ஹைகோர்ட்டே கண்டனம் தெரிவித்தது. இந்த லட்சணத்தில் போஸ்ட்மார்ட்டம் நடந்தால் போஸ்ட்மார்ட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி நம்ப முடியும்? இரண்டாவது முறை போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது மணிகண்டன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு டாக்டரும் உள்ளே போனதாக சொல்லி வீடியோலாம் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன, நீங்கள் என்ன அந்த நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தமுள்ள விஷயத்தை சொல்லணும்ல. மணிகண்டன் அடிபட்டிருக்கான், வீட்டில் வந்து சொல்கிறேன் என்ன சித்திரவதை பண்ணாங்கன்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க காயங்கள் இல்லைங்கிறீங்க. பாவம் சொன்னதுக்கு உங்களுக்கு நீங்கள் காவல்துறைக்கு ஒரு சார்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்கிறது மாதிரி தானே வருது. ஏற்கனவே எடுத்துக்கோங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையில் நிறைய இது இருக்கும், கொல்யூஷன், அவங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்கும். வீரப்பன் சுடப்பட்டான், என்ன நடந்தது, வீரப்பனோட இடது கண்ணும் உள்ளே போயிருந்தது. பேலிஸ்டிக் துப்பாக்கி அந்த பேலிஸ்டிக் தேடிப்படி நெத்தியில் வச்சு நீங்கள் சுட்டால் தான் அந்த அழுத்தம் அதிகம் இருக்கும்போது கண் வந்து உள்ளே போகும். ஆனால் வீரப்பன் விஷயத்தில் காவல்துறையில் சொன்ன விஷயம் என்னென்னா, வீரப்பன் ஒரு வேனில் போனால் அதை நாங்கள் இது பண்ணி சுற்றி வளைச்சோம், வெளியில் இருந்து வீரப்பன் இருந்த வேனுக்குள்ளே அத்தனை பேரும் துப்பாக்கியில் சுட்டோம், அதில் தான் அவன் செத்தான்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன, நெத்தியில் வச்சு சுட்டால் தான் அந்த கண் உள்ளே போகும். தூரத்துலேருந்து லாங் ஷாட் அடிக்கும்போது, குண்டுகள் தூரத்துலேருந்து இது பண்ணும்போது அந்த கண் உள்ளே போக சான்ஸ் இல்லை. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் என்ன சொன்னாங்க, இப்போ காவல்துறை சொன்னது கரெக்டுங்கிற மாதிரி தானே போஸ்ட்மார்ட்டம் கொடுத்தாங்க. சாத்தான்குளத்தில் என்ன கொடுத்தாங்க, இப்போ நீங்கள் வீரப்பன் கேஸில் பிஸ்டலுக்கும் ஆட்டோமேட்டிக் ரைஃபிளுக்கும் ஃபோர்ஸஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல? எந்த எதான் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை தூரத்துலேருந்து வந்து அடித்தா கூட கண்கள் உள்ளே போகிற அளவுக்கு அந்த இது வராது ஃபோர்ஸ். ஏன்னா வேனுக்குள்ளே இருந்தான், வேனுக்கு வெளியில் ஜன்னல்கள் இருந்தது, கதவு இதில் கண்ணாடிகள் இருந்தது, அதெல்லாம் தாண்டி உள்ளே போகும்போது அழுத்தம் அதிகமாக விழுகாது, அந்த கண் உள்ளே போகிற அளவுக்கு வந்து அது பேலிஸ்டிக் தியரியே அதுதான். ஆனால் நீங்கள் இப்போ சாத்தாங்குளத்தில் என்ன பண்ணுங்க, ரெண்டு பேர்த்தையும் அடித்து சாத்தாங்குளத்தில் காயங்களுடன் இரத்த காயங்களுடன் நீங்கள் கொண்டு போனீங்க. ஆனால் மருத்துவர் என்ன கொடுத்தாரு, காயங்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், காவல்துறைக்கும் அந்த டாக்டர்களுக்கும் இடையில் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குது. காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதை டாக்டருங்க போடுறாங்கன்னு தான். அதே மாதிரி தான் எல்லா வழக்குகளையும் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த மாதிரி டாக்டருங்க கொடுக்குற போஸ்ட்மார்ட்டத்தை வச்சுக்கிட்டு தண்டனை கொடுக்குறாங்க கோர்ட்டில். நம்ம சிஸ்டமே கெட்டு போயிருக்கு. அதைத்தான் சொல்லலை, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இடையில உடன்பாடு, ரகசிய உடன்பாடு, மேஜிஸ்ட்ரேட்டை கவனிக்கிறது. அங்கே கிரைம் மீட்டிங்லேயே சொல்லுவாங்க, நான் எத்தனையோ இதில் பார்த்துருக்கேன், உயரதிகாரிகள் மேஜிஸ்ட்ரேட்டை கையில் வச்சுக்கோங்கப்பா, உயரதிகாரிகள் சொல்லுவாங்க மேஜிஸ்ட்ரேட்டை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வண்டி வேணும்னா வண்டி, ஊருக்கு போனாருன்னா அதுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க, எத்தனையோ இது. அதனால் என்ன பண்ணுவார் மேஜிஸ்ட்ரேட்டு, காவல்துறை யாரை கொண்டு வந்தாலும் ரிமாண்டு, இப்படி ஒரு உடன்படிக்கை. இப்போ டாக்டர்களுக்கும் போலீஸ்க்கும் ஒரு உடன்படிக்கை, போஸ்ட்மார்ட்டத்தை நம்பி தானே இப்போ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டமே ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் காவல்துறையோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கே தகுந்தபடி ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நீதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வழக்கில் இருக்குது. இந்த வழக்கில் இல்லை எல்லா வழக்கிலையுமே. அதைத்தான் நான் சொல்கிறேன், காவல்துறைங்கிறது கீழே இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கவே கூடாது. தப்பு செஞ்சு அவங்கள தண்டித்து அவங்கள காவல்துறை விட்டு வெளியில் அனுப்பிடணும். இவர்கள்லாம் காவல்துறையில் இருக்க தகுதியற்றவர்கள் அதுதான். அதனால் இப்போ காவல்துறைக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், அந்த இன்ஸ்பெக்டர் சப் அந்த இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, 306 IPC 306 தற்கொலைக்கு தூண்டியதாக நீங்கள் சொல்கிறபடியே அவன் பாய்சன் சாப்பிட்டது விஷம் சாப்பிட்டது உண்மையாக இருந்தால் 306 IPCல அவங்க மேலே வழக்கு போட்டு குற்றவாளி ஆக்குங்க. அப்படி நீங்கள் ஆக்காத பட்சத்தில் மணிகண்டன் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம், இந்த வழக்கெல்லாம் வந்து நீங்கள் முதுகுளத்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் போட முடியும். 306 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக முதுகுளத்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த அதிகாரிகள் மேலே போடுங்க.
அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை. டிஎஸ்பியில் அண்ட் அபவுக்கு தான் அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும். இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து தேவையில்லை. எல்லாத்தையும் அக்யூஸ்டாக்குங்க. 306 ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டை அனுப்புங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டை எஸ்பிக்கு அனுப்புங்க. எஸ்பி வந்து எஃப்ஐஆர் போட மாட்டார். உடனே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு போடுங்க, ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி. முடியாதுன்னா மதுரை ஹைகோர்ட்டில் போடுங்க, வழக்கை பதிவு செய்ய சொல்லி. ஸோ மணிகண்டன் பெற்றோர்களுக்கு இதன் மூலம்தான் நிவாரணம் கிடைக்கணும். இங்கே அரசியல்வாதிகள் இங்கே கூடி பேசியெல்லாம் இல்லை. எதுக்கு நடுக்க ஸ்டாலின் ஏதாச்சும் கண்டுக்கிறாரா? தென் மாவட்டங்களில் தான் அதிகம் ஜெயித்தது திமுக. அன்னைக்கு இந்த இதுக்கு நம்ம சாத்தான்குளத்தில் என்ன குரல் கொடுத்தாரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது? காவல்துறை எவ்வளவு இதாக பேசினார். இன்றைக்கி உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கட்டுப்பாடு இருக்கிற காவல்துறை உழவு பண்ணியிருக்கு. தென் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு. எல்லாருக்கும் நம்பிக்கை துறவம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். தனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கெல்லாம் ஸ்டாலின் நம்பிக்கை துறவம் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு இந்த பிரச்சனையில். உடனடியாக அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணலையே. சாத்தான்குளத்தில் எவ்வளோ வேகமாக வேலை நடந்தது. அன்றைக்கி அண்ணாதிமுக ஆட்சி தான் இருந்தது. வேகமாக வேலை நடந்தது. சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. உயர் நீதிமன்றமும் வேக வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க. எல்லாத்துலேயுமே இப்போ மெத்தனமாக இருக்குது. அதனால் அவங்க பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க, அரசியல்வாதிகளே நம்பவே நம்பாதீங்க, சட்டத்தை நம்புங்கள். உடனடியாக மேஜிஸ்ட்ரேட் 306 ஐபிசியில் சம்மந்தப்பட்ட வழக்கு இவங்க அதிகாரிகள் மேலே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க. நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடலாம். இதில் அரசியல்வாதியோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களையோ நம்பாதீங்க. முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் விஷம் மருந்திருக்காருன்னு குறிப்பிட்டு சொல்லாத மருத்துவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? இதான் மருத்துவர் தான் சொல்லல, மருத்துவர்கள் பூரா ஃப்ராடு பண்ணுறாங்க. இன்னைக்கு நேரத்தில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நிச்சயமா. ஃபால்ஸ் ரிப்போர்ட், அதாவது இது நெக்லிஜென்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு பெரிஜுரி வரும். கோர்ட்டில் நீங்கள் இப்போ ஃபைல் பண்ணுற ரிப்போர்ட்டு இது, அது போஸ்ட்மார்ட்டம். கோர்ட்டில் தவறான பொய்யான டாக்குமெண்ட்டை நீங்கள் இப்போ ஃபைல் பண்ணிங்கன்னா பெருஜுரி வந்துடும். அது பெருஜுரி மேலே டாக்டர் மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம். பொய்யான இதாக இருந்தால், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக இருந்தால் டாக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி எடுத்தால் எந்த டாக்டரும் சர்வீஸில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. காவல்துறைக்கும் அவங்களுக்கும் பேசி வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்குறது, பல ஆதாரங்களை என்னால் கொடுக்க முடியும், எந்தெந்த வழக்கில் இப்படி எல்லாம் நடந்ததுங்கிறது என்னால் கொடுக்க முடியும். எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டமும் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. அதனால தான் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ எடுக்க சொன்னாங்க. வீடியோ எடுத்துகிட்டே முதல் போஸ்ட்மார்ட்டம் ஒன்று வந்தது, ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் ஒன்று வருது. வீட்டில் போய் விஷப்பாட்டில் போய் எடுக்கிறாங்க காவல்துறை. இது என்ன, எனக்கு எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. இல்லை, சரி, ஜோடிக்கப்பட்ட விஷயமாகவே இருக்கட்டும். அந்த உயர் காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, அப்போ தற்கொலைக்கு இவங்க தூண்டினாங்கல்ல, அது இப்படின்னு கேட்கும்போது அதை விசாரிக்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு வசதியாக ஒரு ஏடிஜிபி கேடரில் இருக்கிறவங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் கேடரில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா? என்ன அதிகாரிகள் இருக்காங்க எனக்கே புரியல. நாங்கள் இருக்கும்போது இருந்த அதிகாரிகள்லாம் எவ்வளவு ஒரு திறமை வாய்ந்தவங்களா, பொறுப்புள்ளவங்களாக இருப்பாங்க. முதல்ல இந்த விஷயத்தில் ஏடிஜிபி கேடரில் இருக்கிறவங்க அறிக்கையை விடக்கூடாது. அது ஒரு மாவட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். எஸ்பி தான் பேசணும், இல்லை ரேஞ்ச் டிஐஜி இருக்காரு, ஜோன் ஐஜி இருக்காரு. ஏடிஜிபி லாண்டாடர் ஒரு ஸ்டேட் ஆஃபீஸர், ஸ்டேட் என்டையர் தமிழ்நாட்டுக்கும் அவங்க ஏடிஜிபி லாண்டாடர். அவங்கெல்லாம் இதில் கருத்தே சொல்லக்கூடாது. எப்படி கருத்து சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. அதனால இதில் இப்போ உங்களுடைய அணுகுமுறை அத்தனையும் தப்பு. ஸ்டாலின் எதுவுமே தெரியாத மாதிரி வாயை திறக்காமல் இருக்கார். இந்த வழக்கை பற்றி எதுவுமே நீங்கள் போய் கணுங்க, ஒன்றுமே தெரியாது. அதுதான் இந்த நாட்டின் முதலமைச்சர். ஆக சட்டத்தை அணுகுங்கள், சட்டத்தை நம்புங்க. மணிகண்டன் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், சட்டத்தை நீங்கள் வந்து நம்புங்க. உடனடியாக இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அத்தனை பேர் மேலேயும் புகார் கொடுங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் புகார் எடுக்க மாட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 200 CRPCல ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு, 306 IPCல அத்தனை பேர் மேலேயும் ஃபைல் பண்ணுங்கள். அவர் மறுத்தால், ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கும், உடனே மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் வாங்கி அவர்களை குற்றவாளி ஆக்குங்கள். இது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். எத்தனை சாத்தான்குளம் இன்சிடெண்ட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதனால் இது உடனடியாக நான் எப்போவுமே நான் பல விவாதங்களில் காவல்துறையை வந்து ஆதரித்து பேசியிருக்கேன். அப்போ இருந்த சூழ்நிலை வேறு. இந்த மாதிரி வழக்குகளெல்லாம் ஆதரித்து பேசக்கூடாது. பேசுனா நம்ம மனசாட்சிக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதே மணிகண்டன் ஒரு குற்றப்பின்னணி உள்ளவனாக இருந்தால் நான் பேசியிருக்கவே மாட்டேன். குற்றப்பின்னணி இல்லாத பையன், கல்லூரியில் படிக்கிற பையன், ஒரு இளைஞர். அப்படி இருக்கும்போது அவனுடைய உயிர் போகுது, அதுவும் காவல்துறையால் போகுதுன்னா எப்படி பொறுத்துக்கிட்ட முடியும்? அந்த காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரொம்ப சீரியஸாக இது பண்ணுங்கள்.
அவங்க மணிகண்டன் பெற்றோர்கள் வந்து எந்த ஒரு சட்ட ஆலோசனை இருந்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து இந்த காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.